நல்லா இருக்கு. சூப்பர் சார், அருமையான படம். ஆமா சூப்பரு, இது மாதிரி இருக்கணும், இதுதான் எடுக்கணும் படம்னா. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு சார் படம் பார்க்க. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கு சார், படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கணும் சார். நல்லா பிக்சர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் தலைவர், நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒன்று வச்சிருக்க எல்லா ஃபேமிலியும் பார்க்கணும்னா நல்லா இருக்கு. படம் சூப்பர், அருமையா இருக்கு. என்ன டிவி கிட்டவங்க நான் சொல்றேன், இல்லை உண்மையிலே நல்லா அழகா சரியான படம் சார், சூப்பரா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்கு. அடுத்து வருவான் திரௌபதி. வருங்கால சன்னதிலிருந்து மகளிருக்கு ரொம்ப, நம்ம குழந்தைகளுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா நல்லா நிம்மதியா என்னைக்குமே 16 வயசுல இருந்து 100 வயசு வரை வாழறதுக்கு அறிகுறியான படம். எந்த ஒரு பயம் இல்லாத வாழலாம், அதை தெளிவாக பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லா தியேட்டரில் நல்லா பேனர் வச்சு நல்லா தெளிவாக பண்ணி மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. யாருமே இளைஞர் எல்லா சமூகம் மட்டும் பார்க்கறதில்ல, எல்லா சமுதாய மக்களும், லேடிஸுக்கு மெயினாக கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு, கல்லூரி மகளிருக்கு ஏற்ற படம் வெளியப்படணும். வெளியப்படுறதுக்கு நமக்கு போதிய செலவு என்னவோ தெரியல எனக்கு, அதை விளம்பரம் பண்ணணும். நல்லா பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ஐயா நல்லா இருக்கு சார் படம், நல்லா இருக்கு. படம் நல்லா சார், ரொம்ப படம் அருமையாக இருக்குது. படம் சூப்பர் ஹிட்டாக சார், படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர் ஹிட்டாக, படம் சூப்பர் சார், படம் சூப்பர், நல்லா அருமை, வேற லெவல். படம் நல்லா இருக்குது, நல்ல கதை, நல்லா செம்மையான படம், தரமான படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். படம் மெசேஜ் தான், மற்றபடி பாலிடிக்ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் படம் படம் படமாக பார்க்க வேண்டியதான். திரௌபதி படம் தரமான படம். சென்னையில் ஒரு 3200 திருமணங்கள் போலியாக நடந்திருக்கு, போலி ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறது. நான் கூட இந்த படம் ஆவண படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா வந்தேன். ஆனால் கமர்ஷியல் படம் வந்து குடும்பத்தோடு எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து இந்த மாதிரி போலி திருமணங்களை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும். படம் ஜாதி மோதலுக்கு வழிவகுக்கும், இல்லை இந்த படம் கண்டிப்பாக ஜாதி மோதலுக்கெல்லாம் வழிவகுக்காது. எந்த ஜாதியும் வந்து மென்ஷன் பண்ணலை, இது உறுத்துறவங்களுக்கு ஒரு தவறு செஞ்சவங்களுக்கு மட்டும் இது உறுத்தும். மியூட் ஆடியோவில் புரியாது, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு பிரச்சனை, சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து எந்த படமும் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே, எந்த படமும் இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்லவே இல்லையே. இந்த புது சப்ஜெக்ட் எடுத்துருக்கு, தரமான படம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்களா மேம்? ஐயா திரௌபதி படம் வாழ்க்கையில் பெண்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, இளம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திரைக்காவியம். அந்த திரைக்காவியத்தை வெளியிட்ட அனைத்து திரையரங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி திரையரங்களில் எங்களுக்கு வெளிப்படையாக அந்த பேனரை வச்சு இந்த தியேட்டரில் இந்த படம் ஓடுது, இந்த இடத்துல இந்த படம் திரையிடுறாங்க, அதை வந்து எங்களை வெளிப்படையாக பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா, 1000 சமூகம் 1000 பிரச்சனை எதுவாக இருந்தாலும், மீடியா பிரச்சனை, தொலைநோக்கு பார், எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் விளம்பரம் கொடுங்க. இது உண்மையான படம், உண்மையான வாழ்க்கை. ஆமாம், வாழ்க்கையில் இன்றைய சமுதாயம் தாயுடைய தகுந்தாய் இந்த இந்த அது மாதிரிலாம் இல்லை. குறிப்பிட்ட அந்த ஜாதி பேர் என்னன்னு தெரியுது, ஜாதி பேர் நாங்கள் சொல்லலையே. உயிர் இவர் இதை வந்து தயவு செய்து நீங்க இந்த
நாங்கள் இந்த திரௌபதி படத்தை வந்து முழுக்க முழுக்க நாங்கள் விரும்புகிறோம், வரவேற்கிறோம். அத்தனை பேரும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு திரௌபதி வர வேண்டும் என்ற சினிமாக்காரர்களை காட்டியே உங்களை நாங்களை பாராட்டுறோம். அடுத்த வருகின்ற எங்கள் சமுதாயத்தை நீங்கள் பாராட்டணும். நாங்கள் இளம் பெண்கள் பார்க்குறாங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து இது என்னெல்லாம் எங்கெங்கேயோ வர திசைகள்லாம் கொண்டு போய் இருக்காங்க. ஆனாலும் இந்த திரௌபதி படம் சூப்பராக எடுத்திருக்கீங்க, நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் நாங்கள் வரவேற்கும். இதுதான் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். இன்னைக்கு இந்த படம் ஒரு மாற்றங்களை கொண்டு வர இடம். இது எங்களுக்கு மட்டும் எடுக்கல, நீங்கள் எல்லா சமுதாய மக்களுக்கும் எடுக்கப்பட்ட ஒரு திரைக்காவியம். இந்த திரைக்காவியத்தினுடைய ஊழியர்களாக நீங்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் அத்தனை பேரும் நாங்கள் பாராட்டுறோம். இந்த திரைக்காவியம் வெற்றி பெறணும், பாராட்டணும். 30 நாள் 365 நாள் ஒரு வருடம் இந்த படம் இது ஓடணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். படம் ரொம்ப அருமையான இருக்கு. இந்த காலத்தில் ஒரு அறியாத பொண்ணு ஒரு அறியாத பையன் லவ் ஸ்டோரி பண்ணும்போது இதில் வந்து இந்த இது வந்து அப்பாவை அம்மாவை வச்சுக்கின்னு யாரோ என்ன செஞ்சாரோ லவ் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் சரி அப்பா அம்மா வச்சுக்கின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். நல்ல விஷயம். இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எல்லாருமே பார்க்கலாம். குழந்த குட்டி பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்தில் விட சமூகம் அதிகமாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, நல்லது அதிகமாக இருக்குது. ஜாதி தாக்குதே இல்லை, சமூகத்திலே அனைவருமே பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு பொண்ணு தனிமையில் கூட போய் பார்க்கலாம். அதுக்கு அந்த பொண்ணுக்கு பார்த்தா அதில் இருக்கிற உண்மையை உற்சாகமாக தானாகவே புரியும். இதுதான் உண்மை. ரொம்ப ஐயா, இந்த படம் வந்து உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு படம். இது மாதிரியான ஒரு படம் வந்து எல்லாரும் பார்க்கணும். எல்லாமே வந்து பார்த்து இதை வந்து நல்ல மாதிரியாக குடும்பத்தோடு போய் பார்க்கணும். அவங்களுக்கு தான் அவங்களுக்கு இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு தரமான படம், கருத்துள்ள படம். இது மாதிரி படத்தை வந்து இல்லை இல்லை எதுவுமே இல்லை இல்லை யாரையும் வந்து இழிவுபடுத்தலை. நல்ல ஒரு படம், தரமான படம். அது வந்து எல்லாரும் போய் பார்க்கணும். நானும் படம் சார் தான் பார்த்துட்டு வந்தேன் படம் வந்து பொம்பளை பிள்ளை பெற்றவங்க அனைத்து பேருமே நன்றாக போய் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். இதில் வந்து எந்த ஜாதியும் குறிப்பிட்டு கொச்சப்படுத்தி எதுவுமே எடுக்கலை. படம் நல்ல படம், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லாம் பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்தா நல்லது. நன்றி, மிக்க நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம்.